கருணையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருபையும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற துவா சித்தவனமாக இன்றைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக சத்திய சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய சொல்லனா துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்பட்டார்கள். சத்திய சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய தியாகங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற சம்பவங்களை எல்லாம் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 ஆண்டுகள் வரை, நபித்துவம் கிடைத்து 4 ஆண்டுகள் வரை எந்த கஷ்டமும் துயரமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் 3 ஆண்டுகள் வரை இஸ்லாத்தை மறைமுகமாக இரகசியமாகத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். 4வது வருஷத்திலிருந்தான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்த பிறகு யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் கடுமையான சித்திரவதைகளும் வேதனைகளும் நடைபெற்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்தவித பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய மார்க்கத்தினுடைய அழைப்பு எல்லா மக்களையும் ஈர்க்க ஆரம்பித்து விட்டது. அன்னாருடைய அழகான பிரச்சாரம் எல்லா மக்களுடைய வாழ்விலும் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. ஒரு வீட்டிலே தந்தை கடுமையான வங் காஃபிராக இருந்தாலும் கூட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை இருந்தது. அல்லது தாய் கடுமையான கொடுமைக்காரியாக இருந்தால் கூட பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. இப்படி பல்வேறு குழப்பங்கள் குடும்பத்திலேயே ஏற்பட ஆரம்பித்தவுடன் குறைஷிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. உதாரணமாக ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவருடைய தந்தை யார் அப்படின்னு சொன்னால் அபு சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான சாமியார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்த உடனே ரொம்ப வன்மையாக எதிர்த்தவர்கள் இவரும் ஒருவர். ஆனால் அவருடைய மகன் ஹல்லலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், முஸ்லீமாக மாறிவிடுகிறார்கள். இதனால் அந்த அபுசாமி என்று சொல்லக்கூடிய அந்த சாமியாருக்கு இது ஜீரணிக்க முடியவில்லை, சகிச்சுக்க முடியலை. அதனால் என்ன பண்ணுறான், நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சாமியார் கடுமையான வாக்குவாதம் போடுறான், சண்டை பண்ணுறான். உன்னால தான் என் மகன் கெட்டு போயிட்டான், என் குடும்பத்தில் நீ குழப்பத்தை ஏற்படுத்திட்ட, நீ நல்லா இருக்க மாட்டே, உனக்கு கடைசி காலத்தில் மோசமான சாவு தான் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாறுமாறாக திட்டுறான். ஒரு அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய திட்டு ஏச்சு வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறான், நீ கேட்க நாதி இல்லாத அணையா அனாதையாக தானே சாவ அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத் துவா செய்கிறான். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பாத்திலான கொள்கையில் இருக்கிறாரோ, யார் தவறான கொள்கையில் இருக்கிறாரோ அவருக்கு உன்னுடைய சாபம் சாரும் அப்படின்னு பதிலளிச்சிடுறாங்க. கடைசியில் அந்த மாதிரியே அந்த அபுசாமி கடைசி வரைக்கும், அதாவது ஹல்லலா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் கடைசி வரலாம், அவன் என்ன ஆனா, எங்கே இருந்தான், எங்கே செத்தான், எங்கே அடக்கமானா யாருக்குமே தெரியல, வரலாறுல இல்லை. ஆனால் அனாதையாக சாகணுங்கிற அந்த சாபம் அவனையே திருப்பி தாக்கிடுச்சு. அதே மாதிரி முசாபி பின் உமைர், இவங்க யார் அப்படின்னு சொன்னால் மக்காவிலே ஒரு மிகப்பெரிய அத்தர் வியாபாரியுடைய மகன். உமைர் வந்து ஒரு மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அவர் வந்து என்ன பண்ணுறா, அவருடைய மகன் ஒரே செல்ல பிள்ளை முசாப் ரலியல்லாஹு, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழைப்பு பணியை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதனால் தந்தைக்கு மகனுக்கு மத்தியில் பிரச்சனை வந்து தந்தை வீட்டோடு துரத்திடுறாரு, வீட்டோடு போ அப்படின்னு சொல்லி. அப்போது முசாப் ரலியல்லாஹு தஆலாவோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ தந்தை சொல்கிறான், நீ ரோஷக்காரனாக இருந்தா நீ உடுத்திருக்கக்கூடிய ஆடை நான் வாங்கி கொடுத்த ஆடை, அதனால் நீ அந்த ஆடையை களைஞ்சி வச்சுட்டு நிர்வாணமாக போ அப்படிங்கிறான். உடனே முசாப் ரலியல்லாஹு தஆலா அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஆடையை களைஞ்சி வச்சுட்டு
நிர்வாணமாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவனுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக அவ்வளோ கடுமையான குடும்பக்காரி, ஆனால் தன்னுடைய ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை ரோட்டில் நிர்வாணமாக நடக்கிறத அந்த தாய் பொறுக்க முடியாமல் தன்னுடைய ஒரு ஆடையை எடுத்து போட்டு இதையாவது உடுத்திட்டு போன்ற உடனே அந்த ஆடையை போத்திட்டு ரசூலாட்ட வர்றாங்க. முசாஃபிரதி இல்லானோ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து தங்களுடைய மேலாடையை அவருக்கு போர்த்தி அவரை சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பெரும் பெரும் வங் காஃபிர்கள் குடும்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே குறைஷிகள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க, இப்படியே நம்ம விட்டோம்னா சரியில்லை, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு நேராக அபு தாலிப்கிட்ட வர்றாங்க. அபு தாலிப் யார், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி பெரிய தகப்பனாரும் கூட, அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹுக்கு கார்டியனாக இருந்து பாதுகாத்துருக்குறோம் அவங்க தான். அதனால் அபு தாலிப்கிட்ட வர்றாங்க. வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க, அபு தாலிபே உங்கள் தம்பி மகனை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, என்னன்னு சொன்னால் அவர் நம்முடைய சபைகளில் வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுறாரு, நம்முடைய இபாதத்துடைய முறைகள்லாம் வந்து இழுத்து பேசுகிறாரு, பழித்து பேசுகிறாரு, அதனால் நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், அவரை கூப்பிட்டு ஒழுங்காக கண்டித்து இனிமேல் அந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கிட சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லா அரபு மக்களையும் சேர்த்து கொண்டு உங்களோட போரிட வேண்டிய நிலைமை ஏற்படும், உங்களை பகச்சிக்க நிலைமை ஏற்படும், அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய மகனை கூப்பிட்டு கண்டிங்க அப்படின்னு சொல்லி அபு தாலிப் வந்து மிரட்டுறாங்க. அபு தாலிப் என்ன பண்ணுறாரு, உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அனுப்பி த பக்கத்தில் உட்கார வச்சு, மகனே என்னுடைய கடைசி காலத்து பலகீனம் உனக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் எனக்கு அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் என்னால் தாங்க முடியாது, அதனால் என் தோளுக்கு மேலே என்னால் தாங்க முடியாத சிரமத்தை சுமத்திடாத, அதனால் உன்னுடைய சமுதாய மக்கள்லாம் இப்போ வந்தாங்க, வந்த எல்லாருமே ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து நீங்கள் அவங்க சபையில் போய் உட்காந்து அவங்களுடைய வணக்கத்தை குறை சொல்கிறீங்களா, அவங்களுடைய சிலைகளை குறை சொல்கிறீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நிராகரிச்சுட்டு அல்லாஹ் மட்டும் தான் வணங்கனு சொல்கிறீங்களா, இதெல்லாம் அந்த மக்களுக்கு கடுமையான வேதனை ஏற்படுத்துது, அவங்க சொல்கிறாங்க உங்களை நான் தடுக்காட்டா அவங்க என்னோட போரிடுவேன்றாங்க, அவங்கள ஏற்று போரிடுற சக்தி எனக்கு இல்லை, அதனால் மகனை தயவுசெய்து நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட தம்பி மகன்கிட்ட தான், அந்த தம்பி மகன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அபு தாலிப், அவ்வளோ அன்பாக இருந்தார், அந்த தம்பி மகனுக்கு மேலே ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அவரால் வந்து எதிர்த்து நிற்க முடியல ஆபத்தை, அதனால் தம்பி மகன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாரு, நீ இந்த கொள்கையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க, உன்னுடைய பணியை இதோடு நிறுத்திடு, இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண வேண்டாம், இந்த வேலையை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி மகனை கன்வின்ஸ் பண்ணுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் சொல்கிறது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு கடைசியாக சொன்னாங்க, தன்னுடைய உறுதியத்தினுடைய பெரிய தாப்பனார் காட்டணும்னு சொல்லி சொன்னாங்க, லவ் உதியாத்தி ஷம்ஸ் அலா எமீனி ஒலல் கமர் அலா எஸ்ஐ எஸ்ஆரி லா தரக்த ஹாதல் அம்ர அவ் உஹ்லக் அலைஹி, எனக்கு நீங்கள் சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையிலையும் சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலையும் கொடுத்து இந்த பணியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நான் விட தயாராக இல்லை, இறுதி வரை இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பேன், அல்லது இந்த வேலையை செய்ததற்காக இந்த மார்க்கத்தின்படியே அழிக்கப்படுவேன், இந்த ரெண்டில் ஒன்று நடக்காத வரை, ஒன்றே இந்த மார்க்க பணியை பிரச்சாரம் செஞ்சு தாவா செஞ்சு இதிலேயே நான் வந்து வெற்றி பெறுவேன், அல்லது இதிலேயே அழிக்கப்படுவேன், இந்த இரண்டில் ஒன்று நடக்காத வரை என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் இந்த தாவா பணியை இஸ்லாமிய அழைப்பு பணியை விட தயாராக இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு சொன்னால் தனக்கு இவ்வளோ பாதுகாப்பாக இருந்த தன்னுடைய பெரிய தகப்பனார் அவருடைய பேச்சு கேட்க முடியலையே, அவர் நமக்கு நம்முடைய விஷயத்தில் இப்படி வந்து பலகீனமாயிட்டாரு, அவர் நம்மளால் திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டே வெளியே வர்றாங்க. வெளியே போகிற அபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிக்கிட்டே வெளியே போகிறத பார்த்தோன்னே அபு தாலிபால் ஜீரணிக்க முடியல, அவர் நினைக்கிறாரு நம்ம மகனை நம்ம நிர்பந்தப்படுத்திட்டோம், நம்ம தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டோம், அவர் வந்து இந்த மார்க்கத்துறை விஷயத்தில் இவ்வளோ உறுதியாக இருக்கும் பொழுது நாம் அவர்கிட்ட போய் நம்முடைய பலகீனத்தை காட்டி அவர் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இஃபால் யா இஃபால் மா ஷேத்த யா புனை, என்னுடைய மகனே நீ விரும்பியதை செய்து கொள், ஒலா உசல் லிமகைலா அஹதேன், நிச்சயமாக உன்னை நான் யாரிடத்திலும் ஒப்படைக்க மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், யார்ட்டையும் ஒப்படைக்க மாட்டேன், நீ நினைத்த காரியத்தை நாடிய காரியத்தை நல்ல தைரியமாக செல்லு, கடைசி வரை நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி அனுப்புறாரு அபு தாலிப். அதுக்கப்புறம் குறைஷிகள் பார்க்குறாங்க அபு தாலிப் வந்து அவருடைய அண்ணன் மகங்கிறதுனால அவரால் விட்டு கொடுக்க முடியல, அண்ணமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால விட்டு கொடுக்க முடியல, அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு மகன் இல்லை,
அப்படிங்கிறதுனால விட்டுக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நேரம் அடுத்தபடியாக அம்மாரா பின் வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வாலிபன், நல்ல பேச்சு திறமை உள்ள, கவிதையோடு பேசக்கூடிய ஒரு வாலிபன், மக்கத்து வாலிபன். அந்த வாலிபன் அழைச்சிட்டு வர்றாங்க குறைஷிகள். அழைச்சிட்டு வந்து அபு தாலிப் சொல்றாங்க, இந்த அம்மாரா பின் வலீத் இருக்கிறானே, இவன் வந்து உங்களுடைய அண்ணன் தம்பி மகனை விட எந்த விதத்துல சளைச்சம் இல்லை, ரொம்ப நல்ல பையன், நல்ல திறமையான பையன், இவனை வந்து உங்களுடைய மகனா வச்சுக்கங்க, இவனை வந்து உங்களுடைய மகனாக வச்சுக்கோங்க, இவன் நீங்கள் சொல்கிறபடிலாம் கேட்பான், அதே நேரத்தில் முகமது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஒன்று அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிட்றோம் அல்லது அவரை கொலை பண்ணிடுறோம், அவருடைய பிரச்சனையிலேருந்து நாமும் தப்பிச்சுக்கலாம், இந்த மக்கத்து மக்களும் தப்பிச்சுக்கலாம், நீங்களும் தர்ம சங்கடத்துலையும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வந்து அம்மாரா பின் வலீத் என்ற அந்த இளைஞனை அபு தாலிபிட்ட ஒப்படைச்சி அபு தாலிபிட்ட பேரம் பேசுகிறாங்க. அப்போ அபு தாலிப் சொல்கிறாங்க, அட பாவிகளா, என்னுடைய கண்ணை போன்று பாதுகாத்து வளர்த்த என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் அவனை கொல்லணும், நீங்கள் யாரோ ஒரு பையனை கொண்டு என்ட்ட ஒப்படைங்க, நான் அவனை பழுத்து பாதுகாக்கணுமா, இது நல்லா இருக்குது நியாயம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டம் பொழுது வலீத் இப்னு முகைரா சொல்கிறான், இல்லை அபு தாலிபே அவசரப்படாதீங்க, உங்களுக்கு வந்து தர்ம சங்கடமான நிலை எனக்கு புரியுது, அந்த தர்ம சங்கடமான நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை நல்ல செய்யத்தான் வந்திருக்கோம், உங்களுக்கு ஒரு நீதமான முடிவை கொண்டு வந்திருக்கோம். உடனே அபு தாலிப் கோபப்பட்டு சொல்லிடுறாரு, இதுவா நீதம், நீங்கள் செய்கிற இதுவா நீதம், நான் என்னுடைய சொந்த பிள்ளையை, என்னுடைய அண்ணன் பிள்ளையை, என்னுடைய தம்பி பிள்ளையை நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு கொலை பண்ணணும், எவனோ பெற்ற பிள்ளையை நான் வச்சு பாதுகாக்கணுமா, இதுதான் நீதமா உங்கள் நீதமா அப்படின்னு அபு தாலிப் என்ன பண்ணிடுறாரு, திட்டி அனுப்பிடுறாரு. ஆ, குறைஷிகளுடைய இந்த முறையை எடுபடலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே குறைஷிகள் பார்க்குறாங்க, இனிமே வந்து நம்ம அடுத்த அஸ்திரத்தை எடுத்தாகணும், அது என்ன அப்படின்னு சொன்னால் நேரடியாக பாஞ்சிட வேண்டியதான், முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா விதமான எப்படி வந்து அப்பாவி மக்கள் நம்ம சித்திரவதை பண்ணமோ அந்த மாதிரி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சித்திரவதை பண்ணணும், இவரை சித்திரவதை பண்ணி இவரை வேதனைப்படுத்தணும்டா, இவர் கொஞ்சம் தன்னுடைய பாணி என்ன பண்ணி பார்த்து தன்னுடைய பணியை கொஞ்சம் குறைச்சிப்பாரு, அதனால் இனி அதுதான் வழின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு கொடுத்து முதல் தொந்தரவாக என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது எந்த ஒன்றுமே, அதாவது பல தரப்புலேருந்து ஒரு மனிதனுக்கு ப்ரெஷர் வரும் பொழுது அந்த மனுஷன் மாறுறது இயல்பு அப்படிதானே, பல தரப்புலேருந்து ப்ரெஷர் வரும்பொழுது எவ்வளோ உறுதியான மனிதனாக இருந்தாலும் அவன் வந்து அதில் மாறுறது ரொம்ப லேசு. ஆனால் அதே மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, பல தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, தன்னுடைய சிறிய தகப்பனார் மூலமாக ப்ரெஷர் கொடுத்தாங்க, தன்னுடைய சொசைட்டி மூலமாக ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் கடைசியாக தன்னுடைய அடுத்தபடியாக தன்னுடைய குடும்ப ரீதியாக ப்ரெஷர் கொடுத்தாங்க. என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறிய தகப்பனார் அபூ லஹபு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெருமானா சல்லாத்து மேலே கடுமையான கோபம் உள்ளவன், அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாத்துக்கு அண்டை வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் இவன், அபுலஹப் யார், ரசூலாவுக்கு அடுத்த வீட்டுக்காரன். இந்த அபுலஹபுக்கே அபுலஹபுடைய ரெண்டு மகன்கள், ஒன்று உத்துபா இன்னொன்று உதைபா, ஒருத்தன் பேர் உத்துபா இன்னொருத்தன் பேர் உதைபா. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ரசூலுல்லாஹி சல்லாத்துக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய ரெண்டு பெண் மக்களை, ருக்கையாவையும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரையும் உத்துபாவுக்கும் உதைபாவுக்கும் பொண்ணு பேசியிருந்தாங்க. மூத்த மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா உத்துபாவுக்கும், ரெண்டாவது மகள் ருக்கையா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுவா உதைபாவுக்கும் பொண்ணு பேசி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 40வது வயசுல அவங்களுடைய நபிப்பட்டம் கிடைக்குது. ஆனால் நபிப்பட்டம் கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ் அந்த பேசின பெண் பாசி வச்ச நிறுத்தல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. யாருக்கு, ருக்கையா வந்து உத்துபாவுக்கும் உம்மு குல்சுமா வந்து உதைபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு, அதற்கு பிறகுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லும் பொழுது அபுலஹப் என்ன பண்றான், கை நிற மண்ணல், அதாவது ஒன்னு தன்னுடைய அண்ணன் மகன், ரெண்டாவது தனக்கு சம்பந்தி. நபி சொல்லாத அபுலஹப் யாரு, புரியுதா இல்லையா, புரியுதுல்ல சம்பந்தி. அப்ப அதெல்லாம் பார்க்காம அவன் ரெண்டு கை நிறைய மண்ணல் என்ன பண்ணான், நபி சொல்லாத முகத்துல தூக்கி எரிஞ்சு, தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காண்டுதான் எங்களை கூப்பிட்டியா நாசமா போக அப்படின்னு திட்டிட்டு போனான். ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன், தப்பத் யதா அபிலஹபின், அபுலஹபுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். அந்த சம்பவம் நம்ம சொன்னோம். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன பண்ணான்டா, அபுலஹபை மட்டும் திட்டாம அவன் பொண்டாட்டியும் அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, பழிச்சான், பத்வா செஞ்சான். எப்படி, தப்பத் யதா அபிலஹபின் வத்தப் மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சேர்த்து வைத்த செல்வங்களோ, அவன் சேர்த்து வைத்த அவனுடைய அந்தஸ்தோ அவனை ஒருபோதும் காப்பாற்றாது. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலே அவன் நுழைந்தே தீர்வான், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலே அவன் நுழைந்தே தீர்வான்.
அவன் மட்டுமல்ல, உம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய பொண்டாட்டியும் சேர்ந்த நரகத்தில் நுழைவா. விறகு சுமக்கக்கூடிய பொண்டாட்டியும் அவனுடைய அந்த நெருப்பிலே சேர்ந்து நுழைவாள். ஃபீஜீதியா ஹபுலும் மிம் மசத், அவளுடைய நெருப்பிலே போடுறது மட்டுமல்ல, அவளுடைய கழுத்திலே தென்னை ஈச்ச நார்களினால் முறுக்கேற்றப்பட்ட ஈச்ச நார்களினால் கழுத்தில் மாட்டி அவளுக்கு தூக்கிலிடப்படும் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்திருக்கான். ஏன்னா இந்த அபுலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் இவ பேரு, இவ வந்து ஒன்னா நம்பர் என்ன சொல்றது அரக்கி, ஒன்னா நம்பர் அரக்கி. பெருமானா சல்லாலத்து பக்கத்து வீடா இருந்துகிட்டு என்னென்ன தொந்தரவு கொடுமோ அத்தனை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவளுடைய தொந்தரவு தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க, சரி என்ன பண்ண, நம்ம பொண்ணு வாழ போயிருக்குது, வாழ போன இடம் அதுக்கு மூதேவி இந்த தெரியாம அது ஏதோ பேசுது அப்படின்னு நபிசுலா சகிச்சுக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்டிச்சு பத்வா செஞ்சு என்ன பண்ணான், அவளுக்கு என்ன நிலை ஏற்படுங்கிறதையும் சொல்லி அல்லாஹ் ஆயத்த இறக்கினான். இந்த ஆயத்தை இந்த சூரா இறங்கின உடனே இந்த அபுலஹபா மனைவி உம்மு ஜமீல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, தான் மக்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உத்துபாவையும் உத்தைபாவையும் கூப்பிட்டு, உண்மையிலேயே நீங்கள் எங்களுக்கு பிறந்தவங்களா இருந்தா முகமதுடைய மக்களை தலாக்கு விட்டுருங்க அப்படின்றாங்க. நபிசுலாத ரெண்டு பெண் மக்களையும் தலாக் கூட சொல்றாங்க. அந்த ரெண்டு கிருக்கியங்களும் தாய் தாப்ப பேச்ச கேட்டு ஹதரத் ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு குல்சூம் என்ன பண்ணிடுறாங்க, தலாக் விட்டுறாங்க. தலாக் விட்டு ரெண்டு பெண் மக்களும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நபிசுலாலும் சளைக்கல, சோதரே பாருங்க, ஒரு தாய் அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை ஹக்க சத்தியத்தை சொல்லும் பொழுது எத்தனை சோதனைகளை சந்திக்க வேண்டியது பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் சகிச்சு தலைக்கல. என்ன பண்ணாங்க, ரெண்டு மகளும் வாழா வெட்டியா வந்துட்டாங்க, வீட்லயே தங்க வச்சுட்டாங்க. தங்க வச்ச பிறகு அடுத்த ஒரு சில ஆண்டுகளிலேயே அதுல ருக்கையா ரழியல்லாஹு தஆலா மூத்த மகளை உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பெருமானா சலன் பண்ணாங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. முஸ்லீமிக்கு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹயர் இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, அந்த உத்துபா என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாள் மருமகன் அந்த உத்துபா வந்து என்ன பண்றான், நேர நபிசுலாலத்துல வந்து சூரத்து நஜிம் என்று சொல்லக்கூடிய சூரத்து நஜிமை பத்தி ரொம்ப கிண்டலா பேசுறான். ஏன் சொன்னா சூரத் நஜிமை பத்தி ஏன் கிண்டலா பேசுறேன்டா, சூரத் நஜிமுடைய சம்பவம் வந்து ரொம்ப பிரபலமான சம்பவம், அதை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்றேன். காஃபிர்களுக்கு பிடிக்காத சம்பவம் சூரத் நஜிம் இருக்குது, காஃபிர்களுக்கு பிடிக்காத சம்பவம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த இவர் பாருங்க பேர் என்ன, சல்மான் ருஷ்டி, சல்மான் ருஷ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாருங்க அவன், சாத்தானிக் வெர்சஸ் ஷைத்தானின் வா வா வசனங்கள், சாத்தானின் கவிதைகள் என்ன பண்ணிட்டான், ஒரு புத்தகம் எழுதுனான். அந்த புத்தகத்தில் அவன் மெயின் சோர்ஸே என்னண்டா, இந்த சூரத்து நஜிமை பற்றி தான் எழுதுனான். அதில் இந்த சூரத்து நஜிமை பற்றி அவன் எழுதுனான். சூரத்து நஜிமை பற்றி என்ன சொல்கிறான்டா, இந்த சூரா நஜிமில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஷைத்தான் இடையிலே புகுந்து அவன் ரெண்டு வார்த்தையில் சேர்த்து விட்டுட்டான். அவன் ரெண்டு வார்த்தையில் என்ன பண்ணிட்டான், சேர்த்து விட்டுட்டான். அந்த வார்த்தையிலும் குரானில் இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் இந்த சைத்தான் என்ன பண்ண, அந்த சல்மான் ருஷ்டிங்கிற சைத்தான் அந்த சாட்டானிக் வெர்சஸ் சைத்தானுடைய வசனங்கள் சைத்தானின் கவிதைகள்ங்கிற பேரில் புத்தகம் எழுதினான். அதனால இந்த சூரத்து நஜிம் இருக்குது பாருங்க, என்னைக்குமே காஃபிர்களுக்கு பிடிக்காது. ரசூலா காலத்திலேருந்தே காஃபிர்களுக்கு பிடிக்காது. அது என்னங்கிற சம்பவத்தை சொல்கிறான், அது எப்படி சைத்தான் வந்து நுழைஞ்சான்னு சொல்கிறான், எதை வச்சு ரசூலா ஓதிட்டு இருக்கும்போது சைத்தான் தன்னுடைய வார்த்தைகள் நுழைச்சாங்கிறதெல்லாம் நான் இன்ஷால்லாஹ் நான் பின்னாடி இந்த சம்பவத்தில் வருது பின்னாடி சொல்கிறேன் இன்ஷால்லாஹ். இந்த அப்ப இந்த இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அபுஜஹலுடைய மகன் அந்த குரான் சூரத்து நஜிமா கொண்டு என்ன பண்றான், இப்படி கிழிச்சு காட்டி கிழிச்சு ரசூலுல்லாஹ் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு காரி துப்புறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நாசமாப்பனுடைய எச்சி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித முகத்துல படாம அல்லாஹ் பாதுகாத்துறான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி படலன்ற உடனே அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல விழுந்து அவனுடைய ஆடையெல்லாம் பிடிச்சு கிழிக்கிறான். ஆடையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறான், ஒரு வெறி பிடிச்ச நாய் குதிரும் பாருங்க, அந்த மாதிரி நபிசுலாத்து மேலே பாஞ்சு ஆடையெல்லாம் பிடிச்சி கிழிக்கிறான். அதாவது மனை தன்னுடைய மகள்களை தலாக்கு விட்டு அனுப்பிவிட்டான், அதை ரசூலா சகிச்சுக்கிட்டாங்க. குரானை கிழிச்சு எறிஞ்சா அதை சகிச்சுக்கிட்டாங்க, காரி துப்புனா அதையும் சகிச்சுக்கிட்டாங்க, கடைசியாக நாய் மாதிரி மேலே விழுந்து அப்படி பிராண்டுறதுனால நபிசுலான சொன்னாங்க, அல்லாஹுமா அரிசில் அலைஹி கிலாபக், யாழ்லா இவன் மீது உன்னுடைய நாய்களை ஏவுவாயாக. எப்படி இவன் என் மேல நாய் மாதிரி புந்தி என்ன பிராண்டு நானோ, யாருலாம் இவன் மீது உன்னுடைய நாய்களை ஏவுவாயாக அப்படின்றாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறை இந்த மனவேதனையான பத்துவாவை எப்படி அல்லாஹ் நடைமுறைப்படுத்தினா பாருங்க. சில நாட்களுக்கு பிறகு இந்த உத்துபா என்ன பண்றான், ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்துக்கு போறான். வியாபாரத்துக்கு போகும் பொழுது ஒரு காட்டு பகுதியில் தங்குற நிலைமை ஏற்படுது. தங்கும் பொழுது எங்கே இருந்தோ என்ன, அது ஒரு சிங்கம் உருமுறை சத்தம் கேட்குது. அந்த சிங்கம் உருவிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் இவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துடுது. இந்த வியாபார கூட்டம் தங்கியிருக்கிற இடத்து வந்து சுற்றி சுற்றி மோப்பம் பிடிக்குது.
மோப்பம் பிடிச்ச உடனே இந்த உத்துபா சொல்றான், ஆஹா முஹம்மது மக்கால இருந்து இந்த சிங்கத்தை ஏவி விட்டார் என் மேல. ஏன்னா அன்னைக்கு அவர் என்ன பத்துவா கொடுத்தாரு, அல்லாஹும் அரசு அழகி கிலா பக்க யாழ்லா உன்னுடைய நாய்களை இவன் மீது ஏவுவாயான்னு பத்துவா கொடுத்துட்டாரு, அந்த மிருகம் தான் என்னை இப்படி பிராண்ட வந்திருக்குது அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப வியாபாரத்துல மத்தனால சிங்கத்தை விரட்டிட்டு என்ன பண்றாங்க, என்னப்பா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற, இந்த மாதிரி விரட்டணும் ஓடி போயிடுச்சு அப்படி, இல்ல இல்ல அந்த சிங்கம் என்ன கொண்டே தீரும் எப்படியாவது என்ன கொன்னுடும் அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறான். அப்ப அந்த கூட வந்தாலும் என்ன பண்றாங்க, சரி நீ பயந்தா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனை நடுவுல படுக்க வச்சு இரவுல சுத்தி அவனை சுத்தி படுத்துக்கிறாங்க பாதுகாப்புக்கு. ஆனால் அந்த நள்ளிரவிலே அந்த சிங்கம் மறுபடியும் வந்து நடுவுல இருக்கிற இவனுடைய தலையை மட்டும் கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு, கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு. இப்படி அபுலஹாபுடைய மகன் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டு நாசமாக்கப்பட்டான். இது அபுலஹாபுக்கு என்ன ஆயிடுது, இன்னும் கடுமையான கோபத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்திடுது. இப்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குடும்ப ரீதியாக தலாக்கோட வச்சு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தாங்க, கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவும் ஹரம்ல மஸ்ஜித் ஹரம்ல உட்காந்துருக்காங்க பள்ளிவாசல்ல. உட்காந்துருக்கும் போது தன்னுடைய மகனை இப்படி நாய் கடிச்சு சிங்கம் வந்து கடிச்சு கொண்டுடுச்சு அப்படின்ற உடனே அந்த கோபத்தில் என்ன பண்றா, உம்மு ஜமீல் என்ன பண்றா, ஒரு நல்ல அம்மி குழவி எடுத்துட்டு வர்றா. குழவி இருந்தால அம்மி குழவி, அம்மி குழவி தெரியுதா தெரியலையா, எல்லாம் அப்படி அம்மி குழவி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அம்மி குழவை தெரியுதுல்ல, இப்ப கிரைண்டர் வந்ததுனால அம்மி மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், மிக்சி கிரைண்டர்லாம் வந்ததுனால. அந்த அம்மி குழவியை தூக்கிட்டு வர்றா, தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உட்காந்துருக்காங்க. இவன் வந்து நேரம் என்ன பண்றான், அபூபக்கர் இதுலன்னு கேட்கறான், உன் ஃப்ரெண்ட் அபு முகமது எங்க, ரசூல் அங்கதான் உட்காந்துருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அங்கதான் உட்காந்துருக்காங்க, உன் ஃப்ரெண்டு முகமது எங்க அப்படிங்கிறா. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, எதுக்கு அப்படின்னு ஒண்ணு, அவன் வந்து முகமது வாயில வந்து அப்படிலாம் திட்டுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமா திட்டிட்டு என்னை பத்தி கவிதையாவே அவன் திட்டுறானாமே, ஏன்னா அல்லாஹ் கவிதை தானே எழுதுறான், தப்பத்யதா அபி லஹப் மாக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சையஸ்லா நாரன் தாத்தலஹப் உம்ராது ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீஜிதியா ஹபுலும் மின் மசத். இப்படி கவிதை துறையில் வருது, என்ன அந்தாலும் என்ன கவிதையாகவே திட்டாரமே, அந்தாலு பல்ல அந்த குழவியால் உடைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு தூக்கிட்டு வர்றா. நபிசா உட்காந்துருக்குறா, அவ பக்கத்துல ஆச்சரியம், என்னம்மா முகமது எங்கே இருக்காரு தெரியலையா, அந்தளவு தேடிட்டு இருக்கேன் எங்கே இருக்காருன்னு தெரியல, இந்த குழவியை வச்சு அவர் மூஞ்சி உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு தேடிட்டு வர்றா. அவன் போன உடனே நபிசலா கேட்கணும், யார் சொல்லலாம், இது என்ன அல்லாட குதிரத்தா இருக்குது, பக்கத்துல உட்காந்துருக்கீங்க என்ன வந்து முகமது எங்க முகமதுன்னு கேட்கறான்னு. உடனே நபிசலான்னு சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கண்ணை விட்டு என்ன மறைச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா விதத்திலும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பழிவாங்கணும், தீத்து கட்டணும், அவங்க நோவில கொடுக்கணும் சொல்லி பல விதத்திலையும் தொந்தரவு செய்யறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அந்த நேரத்தில் தான் பெருமானா சல்லல்லாஹு கடுமையான கஷ்டங்கள் எந்த அளவுக்கு சகோதரர்களே அதீசுகள்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அடுத்த வீடு அபுலஹாபுடைய வீடு. இந்த உம்மு ஜமீல் என்ன பண்ணுவாளாம், அவங்க வீட்டில் ஆட்டை அறுத்த உடனே அந்த ஆட்டுடைய குடலை தூக்கி அப்படியே ரசூலா வீட்டுக்கு எறிவாளாம், நபிசலாம் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி மனிதர்கள் கழியக்கூடிய மனத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து ரசூலா வீட்டுக்கு எறிவாளாம். இதெல்லாம் ரசூலா சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்களா, அபுலா வீட்டுக்கும் தா வீட்டுக்கு மத்தியில நபிசலா அதை செவத்தை எழுப்பிட்டாங்க. அப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து சோறு பொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்ல சால்னா கோச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாலாம், வந்து மலத்தை கொண்டு வந்து அந்த சாலால ஊத்தி விட்டு போயிடுவாலாம், கூட்டிட்டு போயிடுவாலாம். யாரே இந்த உம்மு ஜமீல் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்குள்ள வர்றாங்க, வீட்டு வாசல்லையே ஒரு அழுகிய ஒட்டகத்தின் குடல் கிடக்குது. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் குச்சியால் அதை தூக்கி கேட்கறாங்க, அப்து முனாஃபுடைய மக்களே, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய நல்லது இதுதானா, இதுதான் உங்க அண்டை வீட்டால் நடந்தக்கூடிய முறையா அப்படின்னு ரசூலா கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த குடலை கொண்டு போய் குப்பையில கொண்டு போடுறாங்க. இப்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு தொந்தரவு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளும் தொல்லைகளும் குரேஷிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் காபத்துல்லாவிலே அபுஜஹல், உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலஃப், வலீத் இப்னு முகைரா, உக்வா பின் அபி முஹைத், இவங்கெல்லாம் குரேஷிகள முக்கியமான தலைவர்கள். இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க ஹரம்ல. பெருமானா சல்லல்லாஹு மஸ்ஜித் ஹரமுக்கு வர்றாங்க. நேரம் அங்கே ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹத்தீம் இருக்குது இல்லையா, ஹத்தீம் உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுலான்னு சொல்லி தொழுவ போறாங்க. தொழுவ போகும்பொழுது இந்த ஏழு குரேஷிகள், இந்த அபுஜஹல், உத்பா, ஷைபா,
உக்பத் இப்னு அபி முஹைத், உமைத் இப்னு கலீப், கலஃபே, வலீத் இப்னு முகைரா போன்ற இந்த எல்லா குறைஷிகளும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஏதாவது முகமது தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் சஜிதாவில் இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுறான், இந்த உக்பா பின் அபி முஹைத் அபுஜகல் சொல்றான், போய் இந்த வீட்டில் ஒட்டகம் எடுத்துருக்காங்க இன்னைக்கு, அந்த குடலை அப்படி சாணத்தோடு தூக்கிட்டு வா அப்படின்ற உடனே உக்பா பின் அபி முஹைத் போய் அந்த ஒட்ட குடலை சாணத்தோடு தூக்கிட்டு வரான். நபிஸ்லா சஜிதாவுக்கு போனாங்களா இல்லையா, அப்படியே அவங்க தோளுக்கு மேலே கொண்டு வச்சுட்டான். அதை தோலுக்கு மேல வச்ச உடனே சோதனை நம்ம ஆட்டுக்குடலை பார்த்துருக்குறோம், ஒட்டை குடலை யாராவது பார்த்துருக்குறீங்களா, ஒட்டை குடலை பார்த்துருக்குறீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்கும் சாணத்தோட. அது ஒட்டகத்தோட நமக்கு தெரியும், தண்ணீர் சாணம் எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள சேர்த்து வைக்கும். அது ஒட்டகம் வந்து தண்ணீர் தன்னுடைய ஆகாரம் போகிற வயிற்றுக்குள்ள சேர்த்து வைக்கும், அவ்வளோ பெரிய ஒட்டக குடல். அதை கொண்டு வந்து நபிசல்லாத்தை கழுத்தில் கொண்டு வச்சுட்டு போயிட்டான். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து தூக்க முடியல, சரிதான கலையத்தை தூக்குறாங்க தூக்குறாங்க தூக்க முடியல. இது எல்லாம் அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு தோளில் கொண்டு என்ன பண்ணிட்டு போயிடறான் அபூ ஜஹல், அந்த ஒட்டக குடலை வச்சுட்டு போயிடறான். நபி ஸல்லல்லாஹு தலையை தூக்கி தூக்கி பார்க்கற முடியல. இதை பார்த்துட்டு இருக்காங்க இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்னு மசூத் யாருன்னு சொன்னா பாவம் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், அப்துல்லா இப்னு மசூத் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான், உறுதியான ஈமானையும் தெளிவான மார்க்க ஞானத்தையும் கொடுத்திருந்தான். அந்த அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ஓடி போய் பதறாங்க, ரசூலுல்லாஹி இப்படி ஆபத்து நடக்குது, ஆனால் போய் தட்டி கேட்க முடியல, இவங்க போய் அந்த ஒட்டா குடலை எடுத்து விட்டாங்கன்னா இவங்களை அடிப்பானுங்க போட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய் ரசூலுடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பேர் ரசூலா சொன்னாங்க, இப்னு மசூத் சொன்னாங்க, ஃபாத்திமா உங்க அத்தா அந்த மாதிரி தொழுதுட்டு இருக்கிறாங்க, தோளில் கொண்டு ஒட்டா குடலை வச்சுட்டாங்க, அவங்க தலையை தூக்க முடியாம அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவசர அவசரம் ஓடியாந்து அவங்களே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒட்டக குடலை இழுத்து தூர போட்டுட்டு இந்த பாவிகளாம் சிரிக்கிறாங்க, கைத்தறி சிரிக்கிறாங்க, அட நாசமா போனவங்களா, நல்லா இருப்பீங்களா, உங்களோடு வளர்ந்து உங்களோடு பிறந்து உங்களோடு ஆளாகி உங்களால் போற்றப்பட்ட எங்களுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா திட்டுக்கு அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியல. சொன்ன உடனே கம்முன்னு எழுந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு நபிஸ்லாம் சஜிதாலே தலை தூக்கி தொழுது முடிச்சு திரும்புறாங்க. திரும்பும் பொழுது அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிங்க எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க, கடைசியில் நம்ம தொழுகைக்கு இடையூறு பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, பத்வா செய்கிறாங்க, அல்லாஹும்மா அலைக்க அபாஜல், அல்லாஹும்மா அலைக்க உத்துபா, அல்லாஹும்மா அலைக்க ஷைபா, அல்லாஹும்மா அலைக்க ரபியா, அல்லாஹும்மா அலைக்க வலீத் இப்னு முகைரா, அல்லாஹும்மா அலைக்க உக்பத் இப்னு அபி முஹைத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுடைய பேரை சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவனை பிடி, இவனை பிடி, உத்மாவை பிடி, ரபியாவை பிடி, ஷைபாவை பிடி, வலீதை பிடி, உக்பாவை பிடி, அபூஜஹலை பிடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கான ரசூலா பத்வா செஞ்சாங்க. சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பத்வாவுக்கு ஆளானார்களோ அத்தனை பேரும் அடுத்த ஆண்டு அடுத்த சில ஆண்டுகளிலேயே பத்ரு போரிலே கேவலமாக கொல்லப்பட்டு அந்த நாற்றம் எடுத்த கிணற்றில் வீசப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் யார் யாரெல்லாம் பத்வா பண்ணாங்களோ அத்தனை பேர் பத்ரு போரில் கொல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல தூக்கி வீசப்பட்டார்கள். அது அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பத்வா பண்ணிட்டு தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. பள்ளியை விட்டு வெளியே வரும்பொழுது அபுல் பக்தரி என்ற ஒரு மனிதர், இவர் யாருன்னு சொன்னால் இவர் காஃபியர் தான், ஆனால் கொஞ்சம் நல்ல மனுஷன், நியாயமான மனுஷன். அவர் கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்க முடியாமல் ஒட்டக குடத்தை வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஓடி வராரு. அதுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க. வெளியே வந்தார் அந்த அபுல் பக்தரி கேட்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நான் ஒன்றும் இல்லை, ஆளை விடுங்க அப்படின்னு கிளம்புறாங்க கோபத்தில். அப்போ அபுல் பக்தரி, இல்லை நான் உங்களுக்கு சாதகமாக தான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருக்குதா, இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா, என்ன சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்ற உடனே, இந்த மாதிரி நான் ஏன் ரப்ப வணங்குறதுக்கான தொழுதுகிட்டு இருந்தேன், ஏன் தோடு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்து ஒட்டா குடலை வச்சுட்டாங்கன்ற உடனே அபுஜஹல் தான் செஞ்சான உடனே அபுல் பக்தர் என்ன பண்ண நேராக போனார். அபுஜஹல் அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். போய் கேட்டார், அபுஜஹலே நீ தான் முகமதுடைய தோளில் ஒட்டவ குடலை வச்சியான்ற உடனே அவன், ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னா, தன் இடுப்பில் கட்ட வாரம் அறுத்தாரு, அவுத்து அடித்தாரு அடி அபுஜஹலை போட்டு பலார் பலார்னு. அபுஜஹல் அப்போ எப்படி தெரியுமா அலர்னா, எப்படி தெரியுமா அலர்னா, பத்தியா முகமது சூனியம் பண்ணி நமக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்திட்டாரு, முகமது சூனியம் பண்ணி நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திட்டாரு. இப்படியே அபுஜஹல் என்ன பண்ணான், கத்தி நடந்தான். ஹயர் இந்த சூழ்நிலையிலே அடுத்த சில நாட்களில் நம்ம சிலாத பண்ணுறாங்க, தொழுவ போகிறாங்க. அப்போ தவாப் செய்கிறாங்க, தொழுவத்துக்கு முன்னாடி நேரம் போய் ஹஜ்ஜில் தொழுத்து புத்தம் கொடுத்துட்டு தவாஃப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபுஜஹல் அந்த கூட்டம் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ரசூலா கிண்டல் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. முதல் சுற்றுல பரிகாசம் பண்ணுறாங்க, ரசூலா அமைதியாக இருந்தாங்க. ரெண்டாவது சுற்றுல பரிகாசம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு சுற்றுலையும் பரிகாசம் பண்ணுறத பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணுறாங்க,
அந்த அபுஜஹல கண்டிக்கிறாங்க, அபுஜஹலே உனக்கு இதே புலப்பா போச்சு, இன்னமா ஆத்திக பித்துபே, நான் உங்களை அறுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஏக்கல, கடைசியில் அல்லாஹ் பாருங்க உங்களை அறுப்பதற்காகத்தான் அறுத்திருக்கிறான் அப்படின்னு கழுத்துல கை வச்சு காட்டுறான் கோபத்துல. சொன்னோன்னு அபுஜஹல் பண்றான், என்ன ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நான் யார் தெரியுமா, இந்த மக்காலேயே நான் சொன்னாதான் கேட்கறதுக்கு ஆள் இருக்குது, நீ சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா, நான் எவ்வளவு பெரிய சபைகளை உடையும் தெரியுமா அப்படின்னு என்ன பண்றான், ரொம்ப ஆவேசமா கத்துறான். கத்துறவன சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுத்தான் அபுஜஹலுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆயத்திற்குனா ஃபல் யதுஉ நாதியா சனதுஉ ஜபானியா, நபியே அவன் தன் ஆதரவாளர்களை அழைப்பேன் என்று சொல்கின்றான், அவன் தன் ஆதரவாளர்களை அழைக்கட்டும், நான் நரகத்தின் பாதுகாவலர் நான் அழைப்பேன். அல்லாஹ் சொன்ன அவன் ஆதரவு அழைக்கட்டும், ஆனால் அவனுக்காக நான் நரகத்தின் ஃபல் எது நாதியா சனதுஉ ஜபானியா, நாம் ஜபானியா என்று சொல்லக்கூடிய நரக பாதுகாவலர்களை அழைப்போம் அப்படின்னு என்ன பண்ணா ஆயத்திற்கணும். இப்படி இந்த சம்பவங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான கஷ்டங்களும் தொல்லைகளும் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அபுஜஹல் சொல்றான், அடுத்து மட்டும் நான் பார்க்கட்டும், காபத்துல வந்து முகமது சஜிதா செய்யட்டும், அப்படியே பிடரில காலை வச்சு அப்படியே தேய்ச்சிடறாந்தால அப்படின்னு வெறியோடு பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் யதார்த்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல வர்றாங்க. வந்தவொடனே அவங்க என்ன பண்றாங்க, நேராக இக்ரா சூரா ஓதுனாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் அப்படிங்கிற சூரா ஓதிட்டு கடைசியில் சஜிதாவுடைய ஆயத்து வரும் இல்லையா, அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க. சஜிதா செஞ்ச உடனே கூட இருந்தா சொன்னாங்க, அபுஜஹல் பார்ப்பார் சஜிதா செய்யறாரு, நீ சொன்னிய போய் செய்யி அப்படிங்கிறான். இப்படியே சகோதரர்களே, நான்கு ஆண்டுகள் ஓடிப்போச்சு, பெருமானா சல்லாலத்துக்கு நுபுவத்து கிடச்சி நாலு ஆண்டுகள் ஓடிப்போச்சு. இந்த நேரத்தில் நாலாவது வருஷம் பெருமானா சல்லாலா பார்க்குறாங்க, இவங்க நமக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்துட்ருக்கட்டும், இதை சகிச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு பக்கம் நாம் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சஹாபாக்களை தர்பியத்து பண்ணணும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லித்தரணும், நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக நல்ல மக்களாக அவங்களை உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எங்கே வச்சு தர்பியத்து எதுவும் பார்த்தா கடத்தில் அரக்கம் ரதியல்லாஹு தலான்னு சொல்லி ஒரு பலகீனமான சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்ணுவான், யார சொல்லலாம் என்னுடைய வீட்டை நான் தர்றேன், அங்கே வச்சு நீங்கள் ஆலோசனை பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே அரக்கம் ரதி எல்லாத்த வீடுறது பாருங்க, சஃபா மலைக்கு பின்னாடி, இப்போ சஃபா மலை இருக்குது பாருங்க, இந்த சஃபா மலைக்கு பின்னாடி தான் அரக்கம் ரதியலான வீடு. அந்த வீட்டு ரசூலுல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஆளுங்க வர்றது போகிறது தெரியாது, மலை தடுத்துரும், மலைக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஆளுக்கு அந்த வீட்டுக்கு வர்றது போகிறது தெரியாது. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, அரக்கம் ரதி எல்லாத்த வீட்டை தேர்ந்தெடுத்து தாருல் அரக்கம் அரக்கம் ரதியலான வீட்டில் வச்சு சஹாபாக்களுக்கு தர்பியத்து பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி அவங்கள தர்பியத் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் தான் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடறாங்க, யார ரசூலுல்லாஹ், இந்த குரேஷிகள் செய்யக்கூடிய தொந்தரவு தாங்க முடியல, இப்படி எங்களை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் மறைக்கவும் முடியல, இபாதத்தை செய்ய முடியல, இப்படி எங்களை சொல்லணா துயரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க. சரி, எனக்கு அல்லாஹ்ட்ட இப்போ உத்தரவு வந்திருக்குது, யார் யாரெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களால் பின்பற்ற முடியாதுன்னு பயப்படுறீங்களோ, இவங்களுக்கெல்லாம் நாம் வெளியூருக்கு போகிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து பெண்களும் சேர்ந்து ஹபஷாவுக்கு புறப்படுறாங்க. ஹபஷாவுக்கு புறப்பட்டது தெரியும், ரொம்ப ரகசியமாக வச்சு தான் புறப்படுறாங்க. ஹபஷா என்பது அபிஷீனியா, இப்போ உள்ள எத்தியோப்பியா, இப்போ உள்ள அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தியோப்பியா சோமாலியா எல்லாம் சேர்ந்தது அந்த காலத்து அபிஷீனியா. அந்த அபிஷீனியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷீனியாவுக்கு போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அபிஷீனியாவில் அபுதாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நஜ்ஜாஷி மன்னன், அந்த மன்னன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், கிறிஸ்தவர்கள் அவங்களா இருக்காங்க ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த நாட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க புலம் பெயர்ந்து இடம் பெயர்ந்து அபிஷீனியாவுக்கு போயிடறாங்க. வெறும் 12 ஆண்களும் 3 பெண்கள் மட்டும். அபிஷீனியாவுக்கு போன உடனே அங்கேயும் போகவிடாத அப்படி காஃபிர்கள் தடுக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால மறைமுகமாக இருந்து தப்பிச்சு அபிஷீனியாவுக்கு போயிடுறாங்க. போனவுடனே அபிஷீனியாவில் போய் தங்கிடுறாங்க. அபிஷீனியாவில் தங்கி ஒரு வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க உண்டு அவங்க இபாதத்துண்டு அவங்க மார்க்கம் உண்டுன்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் ஹிஜ்ரி 5 ஆண்டினுடைய ரமலான் மாதத்தில் காபத்துல்லாவுக்கு வர்றாங்க.
காபத்துலாக்கு வந்த உடனே ரெண்டு ரக்கா தக்பீர் தொழுகிறதுக்காண்டி தக்பீர் கட்டிட்டு சூரத் நஜீம் ஓதுறாங்க. இப்போ அந்த நஜீம் சொன்ன பாருங்க, நஜீமுடைய பிரச்சனை இப்போதான். சூரத் நஜீம் ஓதுனாங்க. சூரத் நஜீம்ங்கிறது குரான்ல, குரான் எடுங்க 36வது அத்தியாயம் நினைக்கிறேன், குரான்ல 36வது அத்தியாயம் சூரத் நஜீம். அந்த சூரத் நஜீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அந்த சூரத் நஜீமுடைய அழகை எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த குரான் அந்த சூராவுடைய நடை அவ்வளவு அழகா இருக்கும். ஒன் நஜ்மீதாஹவா மா வல்ல சாஹிபுக்கும் ஒமாகவா ஒமா என்க அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஜூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபுகில் ஆலா சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி ஔ அதுனா ஃபஔஹா இலா அப்தி மா ஔ. இப்படியே வரந்த அந்த குரான் ஆயத்து அந்த சூரா ஃபுலுக்க இப்படியே ரொம்ப கேட்கறது ரொம்ப ராகமா அப்படியே கவிதை நடை ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன அப்படி ஒன்றும் விசேஷமா தெரியலையே அப்படி நமக்கு தெரியாது. அரபிகள் பார்த்தானே அப்படியே மயங்குவாங்க அந்த சூராவுக்கு. ஏன்னா அர்த்தம் விளங்கினவங்க, அவங்க அல்லாஹ்வுடைய நடையை விளங்கினவங்க. அதனால இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க ஓதுறாங்க. இதை கேட்ட உடனே அரபிகள் அப்படியே மதிமயங்கி, குறைஷிகள் காபத்தினால சூழ்ந்திருக்கக்கூடிய குறைஷிகள் அப்படியே மதிமயங்கி ரசூலா தடுக்கவும் முடியல, ஓதாதுன்னு சொல்ல முடியல, அப்படியே மயங்கி போய் உட்காந்துடுறாங்க. அதுவும் சாதாரணமாக ஓதுனாலே நல்ல காரிகள் ஓதுனாலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி சூரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஓதுனா எப்படி இருக்குங்க, ரசூலுல்லாஹி அவங்க வாயால் ஓதுன அந்த சூரா எவ்வளோ அழகாக இருக்கும். இது ஓதுன உடனே குறைஷிகளால் இந்த இன்பத்தை அவங்களால அவங்களால மறக்க முடியல, தடுக்க முடியல, அப்படியே மதிமயங்கி நின்றுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஓத 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 அங்கங்க நிற்கிற குறைஷிகள் பூரா அப்படியே சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக ஓதிட்டு வர்றாங்க. ஓதி வந்து கடைசியாக அந்த சூறாவில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஜிதாவில் விழுவாங்க. ஏன்னா கடைசி ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்து, இந்த சூராவுடைய கடைசி ஆயத்து. அந்த ஆயத்தினை ஓதி காட்டினா நம்ம எல்லாரும் இப்போ சஜிதா செய்ய வேண்டியிருக்கோம். அதனால அந்த அந்த ஆயத்து கடைசி ஆயத்துங்கிறதுனால அது சஜிதாவுடைய ஆயத்து. அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டு நபிசலான சஜிதா செஞ்சாங்களா இல்லையா, இருந்த அத்தனை காஃபியர்களும் தங்களை அறியாமல் அப்படியே பொத்துன்னு சஜிதாவில் விழுந்துட்டாங்க. எல்லாரும் அவங்களை அறியாமல் அப்படியே அப்படியே அந்த குரானுடைய ஆயத்தில் அப்படியே லயிச்சிட்டாங்க. அது ஓதுறது யாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கறது அர்த்தம் விளங்கின அரபிகள் அப்படியே கேட்டு கேட்டு அவங்களால அறியாமல் அப்படியே பொத்துன்னு என்ன சஜிதாவில் விழுந்துட்டாங்க. இது இந்த சூரா நடந்த ஓதும் போது நடக்குது. இந்த சூரா தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்கிறாங்க, காஃபிர்களும் சஜிதா செய்கிறாங்க, முஷ்ரிக்களும் எல்லாரும் சஜிதா செஞ்சிடறாங்க. செஞ்சு முடித்த உடனே அப்போதான் அவங்களுக்கு ஆஹா நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருது பண்ணி எழுச்சிடறாங்க. ஆனால் இந்த சம்பவம், இந்த சஜிதா செஞ்சிடாங்கிற சம்பவம் அபிஷினியாவுக்கு சஹாபாக்களுக்கு போகுது. எப்படி போகுதுன்னா குறைஷிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, குறைஷிகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மக்காலே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அது ஒரு வதந்தியாக போன உடனே சில பேர் புறப்பட்டு வந்துடுறாங்க. அபிஷினியாவிலிருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. புறப்பட்டு வந்த பிறகு இங்கே வந்து பார்த்தா நிலமை தலைகீழாக இருக்குது. அப்போ மற்ற குறைஷிகள்லாம் இந்த சூரத் நஜீமுடைய சம்பவம் இருக்குது பாருங்க, குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்திடுது. என்னடா இது, எதுக்கு அவங்களாம் அறிவில்லை, போய் அவர் தான் ஓதனாலும் நீங்கள் பாட்டு கேட்டு எடுத்துருக்கீங்க, சஜிதாவும் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு மற்ற குறைஷிகள் அந்த சம்பவத்தில் யார் கலந்துக்கலையோ அந்த குறைஷிகள் இந்த சஜிதா செஞ்ச குறைஷிகளை பூரா எல்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காண்டி இந்த குறைஷிகள் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை அவர் ஓதும் பொழுது இடையில ஒரு வசனத்தை ஓதினாரு, அவர் ஓதும் போது இடையில ஒரு வசனத்தை ஓதினாரு. என்ன ஓதினாரு சொன்னா, தில்கல் கரானிகல் உலா வ இன் ஷஃபாஅதஹுன் லதுர்தஜா. தில்கல் தில்கல் கரானிகல் உலா, அது அந்த ஒன் நஜ்மீதா ஹவா மரியே ஒன் நஜ்மீதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா மா என்திக அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. இப்படி வர்ற மாதிரியே தில்கல் கரானிகல் உலா, இந்த உங்களுடைய உயர்ந்த தெய்வங்கள் இருக்கின்றனவே, இந்த உயர்ந்த தெய்வங்கள் இருக்கின்றனவே, அவைகள் மறுமையில உங்களுக்காக சிபாரிஸ் செய்யும் அப்படின்னு நம்ம சிலைகளை பத்தி அதுல ஒரு வசனம் வந்துச்சு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், சஜிதா செஞ்சோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, மக்கத்து குறைஷிகள்லாம், இவன் சஜிதா இவன் தெரியாம சஜிதால விழுந்தான், இதை சப்பக்கட்டு கட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு வசனத்தை ஓதினாரு, அதனாலதான் நாங்கள் சஜிதால விழுந்தோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு பொய்ய சொன்னாங்க. ஆனால் சகோதரர்களே, இந்த வாசகம் தான்
பிற்காலத்தில் இன்னைக்கு வரலும் ஒரு சில தப்சீர்களில் குரான் தப்சீர்கள்லையே அவங்க விவரம் தெரியாமல் எழுதிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கும் பொழுது சைத்தான் இடையில புதுசு வார்த்தையை விட்டுட்டான், ஆனால் ரசூலா சுதாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. இது வந்து குறைஷிகள் காஃபிர்கள் தாங்கள் செய்துவிட்ட அவர்களை பொறுத்த தப்பு, சஜிதாசியை தப்பு தானே அவங்கள பொறுத்த வரைக்கும், தாங்கள் செய்துவிட்ட தவறை சப்ப கட்டுறதுக்காண்டி அவங்க இப்படி ஒரு வார்த்தையை விட்டாங்க. தில்கல் கரானிக்கல் உலா, உங்களுடைய உயர்ந்த இந்த தெய்வங்கள், இன்ன ஷஃபாஅத்தஹு உன்னல துருத்தஜா, அவைகள் மறுமையிலே உங்களுக்காக சிபாரிசு செய்யணும் ஓதினாரு, அதனால தான் நாங்கள் சஜிதா செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இதை வச்சு தான் இந்த சல்மான் ருஷ்டி மாதிரி ஆளுங்க இந்த ஒன்னஜிமி சூறால எந்த வசனம் இருக்குது, எந்த வசனம் இருக்குது, ஷைத்தானுடைய வசனம் இருக்குது, சைத்தானுடைய வார்த்தையிலும் குரான் இருக்குது அப்படின்னு இந்த சல்மான் ருஷ்டி மாதிரி ஆளுகை எழுதுறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான காரணம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே மக்கத்தை, அதாவது அபிஷினியாவுக்கு சென்ற மக்களுக்கு தெரிய கேள்விப்படுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னொடனே எல்லாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்த பிறகு பார்த்தா நிலைமை தலைகீழா இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை ரொம்ப தலைகீழா இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மக்கள்லாம் வந்து ஆஹா இது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்குது, மற்ற திரும்பி வந்தவங்கள எல்லாரும் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, கடுமையான கஷ்டம் கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அரக்கம் ரதி அல்லாஹு வீட்டுல ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், இது ஏன் இப்படி அவசரப்பட்டு திரும்ப வந்தீங்க, இல்லை யார சொல்ல எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதனால வந்தோம், சரி ஓகே அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் பார்க்கும் பொழுது, இந்த போயிட்டு வந்த மக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம் அபிஷினியாவில் ரொம்ப நல்ல நிலைமை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால நீங்களும் சேர்ந்து வந்துருங்க அபிஷினியாவுக்கு. என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி கூப்பிட்ற, நீங்களும் வாங்க நம்ம எல்லாருமே மொத்தமாக போயிடலாம் அபிஷினியாவுக்கு, இந்த காஃபிரோடு மாரடிக்க வேணாம். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இந்த பூமியை அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கிறான், இந்த பரிசுத்தமான பூமியை அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கிறான், இந்த பூமி இஸ்லாத்திற்குரிய பூமி, இங்கே ஷிர்க்கும் குஃப்ரும் இந்த பரிசுத்தமான பூமியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் வரை நான் இந்த பூமியிலேருந்து வர்றது முறை இல்லை, அதனால் எனக்கு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய எந்த உத்தரவும் கிடையாது, அதனால் நீங்கள் எல்லாம் வேணால் புரட்டு போயிடுங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு பெரிய ஜமாத்தை அபிஷினியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஜமாத் யார் அப்படின்னா, சுமார் 83 ஆண்களும் 18 பெண்களும் இந்த ஜமாத்துக்கு அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்கி போகிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹுடைய மனைவி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹாவும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, அபிஷினியாவுக்கு போகிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத் யூனஸ் அலைஹி ஸலாத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய முதல் குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான். யாரப்ப சொல்கிறாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கணவன் மனைவியும் செஞ்சு ஹிஜ்ரத் செய்யறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த உம்மத்தில் செய்யக்கூடிய முதல் ஹிஜ்ரத் உங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு துவா செஞ்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இஸ்லா ஈமான் கொண்ட இந்த கூட்டம், 83 பேர் கொண்ட இந்த பெரிய ஜமாத்து அபிஷினியாவுக்கு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே குரேஷியல் என்ன பண்றாங்க, இவங்களை போடாம தடுத்துடணும், முதல்ல ஏமாந்த மாதிரி இப்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய திட்டம் பண்றாங்க. மக்காவை சுத்தி ஆள் போட்டுறாங்க, இவங்க மக்காவோட வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அதுலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மாபெரும் உதவியினால அந்த 83 பேர் கொண்ட ஜமாத் என்ன பண்ணிடுறாங்க, அபிஷினியால போய் இறங்கிடுறாங்க. இறங்கினவுடனே குரேஷிகள் பாக்குறாங்க, இப்படி இவங்க அபிஷினியாவுக்கு போயிட்டாங்கடா, அங்க இவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எங்க போயிடுவாங்க, அபிஷினியாவுக்கு போயிடுவாங்க, அதனால இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிடும், அங்க போய் உட்காந்துட்டு பெரிய படையை திரட்டிக்கிட்டு நம்மளை வந்து தாக்க வருவாங்க, அதனால இவங்களை ஒண்ணு இங்கே சாவடிச்சிடணும் அல்லது அபிஷினியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, நேரம் ஒரு 3 பேர் கொண்ட ஜமாத்து அம்ரு பின் ஆஸுடைய தலைமையில அபிஷினிய மன்னர் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு, அவர்கிட்ட போய் அவரும் அடைக்கலம் கொடுத்துருக்காரு, அவர் நாட்டில் அவர் தான் விசா கொடுத்துருக்கிறாரு, அதனால் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி இவங்க வந்து மோசமான மக்கள், இவங்களை வந்து உங்கள் நாட்டில் இடம் கொடுக்காதீங்க, உங்கள் நாட்டில் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுறதுக்கு அபிஷினிய மன்னர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அம்ரு பின் ஆஸுடைய தலைமையில் ஒரு 3 பேர் போகிறாங்க. போய் அந்த மன்னர்கிட்ட போய், அதுக்கு முன்னாடி அந்த பிரபுக்கள் பாதிரிமார்கள் கிறிஸ்தவ நாடு இல்லையா, அவங்களுக்கு மக்காலேருந்து அரபு நாட்டிலேருந்து நிறைய காணிக்கைகள் அத்தர் வாசனை பொருட்கள் வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகிறாங்க. முதல்ல அவங்களுக்கு பூரா லஞ்சம் கொடுத்துறாங்க, யார் இந்த பிரபுமார்களுக்கு பூரா, ஏன்னா ஒரு மந்திரியை பார்க்கணும் முதல்ல வட்டம் மாவட்டம் சதுரம் இதெல்லாத்தையும் தாண்டி தானே மந்திரிட்டு போகணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரபுமார்களுக்கு அந்த ராஜ பிரதானிகளுக்கு அந்த பாதிரிமார்களுக்கெல்லாம் நல்ல அன்பளிப்புகளை கொடுத்து உள்ளே போயிடுறாங்க. போன உடனே நேராக மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் போகிறாங்க. போய் மன்னரே, உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டிலேருந்து சில வழிகட்ட இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, வழிகட்ட இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த மக்கள் எங்கள் ஊரில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு ஃபித்னாவை ஏற்படுத்திட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு உங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுக்காதீங்க, அவங்கள எங்களோட திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்றாங்க.
அப்போ நஜாஷி மன்னரே அப்படியா என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற உடனே ஆல்ரெடி லஞ்சம் வாங்கியிருக்காங்களே யாரு இந்த பாதிரிமார்கள் இந்த பிரபுக்கள்லாம். ஆமாம் மன்னரே அது வந்து மோசமான பசங்களாக இருக்காங்க, அவங்க வந்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க, முதல்ல அவங்கள துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு ஜால்ரா போட்ட உடனே நஜாஷி மன்னர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்கணும், அதனால் அந்த பசங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற உடனே அந்த 83 பேர் வந்துடுறாங்க. வந்தால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அமீராக இருக்கிறது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய அண்ணன், அபு தாலிபுடைய மூத்த மகன். அப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க முத்தக்கல்லிமா போட்டு பேசக்கூடியவராக போட்டு அவரை கொண்டு நிறுத்த வைக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு விசாரணை ஆரம்பிக்குது. அப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க மன்னரே நாங்கள் வந்து வழிகட்ட மக்களாக இருந்தோம், தாய்க்கு மனைவிக்கு வித்தியாசம் தெரியாதவர்களாக இருந்தோம், ஆடு மாடுகளை விட கேடுகட்டவர்களாக இருந்தோம், சிங்கம் புலி மிருகங்களை விட வெறி பிடித்தவர்களாக இருந்தோம், நாங்கள் வந்து செத்த பிராணிகளை தின்றோம், சிலைகளை வணங்கினோம், அசுத்தங்களை பற்றி பொருட்டே இல்லாமல் இருந்தோம், அப்படி இருந்த எங்களை அவர் நீண்ட பயன் பண்ணுறாங்க அனுபவப்பட்டிருக்காங்கல்ல எப்படி இருந்தாங்க அவ்வளோ மோசமாக இருந்தாங்க இன்னைக்கு அலஹம்துல்லா நாங்கள் எப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பயன் பண்ணுறாங்க. இன்னைக்கு நாங்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறோம், அல்லாஹை மட்டுமே வணங்குறோம், நல்ல மக்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம், மனிதர்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம், பெற்றோர்களை மதிக்கிறோம், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்குறோம், சக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்குறோம், அண்டை வீட்டாரை மதிக்கிறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம், இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச வழங்குறோம், இப்படி அவங்க செய்யக்கூடிய நல்ல பணிகள் நல்ல குணங்களை போல சொல்லி காட்டுறாங்க யாரு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாரு அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு யார்ட்ட அம்ரு பின் அல் ஆஸ் தலைமையில் 3 பேர் கூட வந்திருக்காங்களா அவங்க கேக்குறாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆமா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க, இப்படி நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுற சீர்திருத்தம் பண்ணுறேன்ட்டு எங்கள் மக்காவையும் பிரிச்சுட்டாங்க, கணவனுக்கு மனைவி பத்தில் பிளவை ஏற்படுத்திட்டாங்க, தாய்க்கு பிள்ளைக்கு பத்தில் பிளவை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு கபிலாக்குள்ள பிளவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அம்ருபுல் ஆஸ் அவர் தரப்பு குற்றச்சாட்டுகளை போகிற சொல்கிறாரு. அதாவது இவங்க சொன்னது எதையுமே அப்படிலாம் இல்லைன்னு மறுக்கலை, இவங்க சொன்ன அதெல்லாம் இல்லை பொய்னு மறுக்கல, என்ன சொல்கிறாரு அடுத்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. அப்போ நஜாஷி மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ இவங்க சொல்கிறது உண்மை. யார் சொல்கிறது யார் சொல்றது? ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க ஒரு விசாரணை செய்யும் பொழுது அல் பையினத்து அல் அல் முத்தாயி ஒல் எமீனு அலாமன் அன்கர். ஒருத்தர் உதாரணமா எனக்கும் ஒருத்தருக்கு தகராறு, இந்த குரானு ஏன் குரானுங்கிற நான் சொல்றேன் இது ஏன் குரானு, ஆனால் இந்த குரான் வேற ஆள் இருக்குது, நான் வந்து ஒரு கேஸ் கொண்டு போறேன் இந்த குரான் ஏன் குரான் சொல்லி, அப்போ நான் தான் முத்தாயி, நான் தான் வந்து பெட்டிஷனர், என்ன சொல்றது பெட்டிஷனர் வாதிடுவர் முதல்ல வாதம் வைக்கிறேன் என்ன வாதம் இது ஏன் குரான். அப்போ நான் என்ன பண்ணணும் விசாரணை செய்றாங்க அல் பையினத்து அல் முத்தாயி, அதாவது ஒரு சட்டம் ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி எப்படி ஒரு நடைமுறையை கையாளுங்கிறது ஒரு பேசிக் லாஜிக்கல் சொல்ல சொல்லித்தராங்க அல் பையினத்து அல் முத்தாயி, முதல் வாதம் செய்பவர் அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கணும் இந்த குரான் ஏன் குரான் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் அதுக்கான ஆதாரத்தை காட்டு பாருங்கள் நான் பாருங்கள் போன வருஷம் மக்காவுக்கு போயிருக்கும் வாங்கிட்டு வந்தேன் இந்த பாருங்கள் இந்த குரான் வேணும் 40 ரியாலு நான் பாருங்கள் டேட்டு பாருங்கள் நான் அப்போ வாங்கிட்டு புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது இவர் திருடிட்டாரு இந்த பாருங்கள் வேறு ஆதாரம் வேணும் கேட்குறேன் இந்த வாங்கும் போது இவருடைய பக்கத்தில் இருந்தார் ஒரு நாள் இவரு கூட இரவில் இப்படி எல்லாம் ஆதாரத்தை காட்டணும். ஏன்னா நான் தான் முத்தாயி, முத்தாயினா பெட்டிஷனர், நான் தான் என்ன பண்ணுறது வாதம் எடுத்து வைக்கிறவன், நான் ஆதாரத்தை காட்டணும். அப்போ நீதிபதி என்கிட்ட ஆதாரம் கேட்குறேன் என்ன ஆதாரம்ண்டு, அப்போ நான் சொல்கிறேன் என்கிட்ட ஆதாரம் இல்லைங்கன்றேன், எந்த ஆதாரம் இல்லைங்க நான் அல்லாஹ் தான் சாட்சி நான் எந்த ஆதாரம் இல்லை இந்த பாவி இதை காரணமாக வச்சு தான் என் குரான் திருடி போயிட்டான் இது ஏன் பொருள் இது ஆனால் என்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறேன். அப்போ செல்லாத செல்லாத துரத்தி விடலாமா இல்லை ரசூலா சொல்கிறாங்க அல் எமீனு அலாமன் அன்கர், யார் மறுக்கின்றானோ அவன்கிட்ட சத்தியம் கேட்கணும். எப்படி இது உன் குரானப்பா? ஆமாம். இவர் குரான் இல்லையா? இல்லை. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணு, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணு, இது என் குரான் தான் இது இவருடைய குரான் இல்லை அப்படின்னு அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணு. ஆ அவன் சத்தியம் பண்ணிட்டான்டா அப்புறம் எடுத்துகிட்டு போ குரான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதான் விசாரிச்சு நாங்கள் நானும் நான் நீ சத்தியம் பண்ணி நான் தீர்ப்பளிச்சு இந்த குரான் உனக்கு தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சதுனால ரசூல்லாவே எனக்கு தீர்ப்பளிச்சிட்டாங்க அதனால எனக்கு ஹலால் முடிவு பண்ணிடாத நகனும் நகக்கும் பில் லவாஹிர், நாங்கள் வெளிரங்கத்தை வைத்து தான் தீர்ப்பளிப்போம், ஒல்லாஹ் முத்தவல்லி சராயர், அந்த ரங்கத்திற்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளி, வெளியிலிருந்து ஆதாரத்தை வச்சு நான் தீர்ப்பளிச்சிருவேன், அல்லது நான் ஆதாரம் கட்டப்போது என்ன பண்ணுறேன் பொய்யான ஆதாரத்தை கட்டுறேன் குரான் அவர் குரான்
என்ன பண்ண, ஏன் குரான் சொல்லி பொய்யான ஆதாரத்தை சொல்றேன், இவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து கூட்டு வந்துடுறேன், நீ ஒன்று சொல்லு சாட்சி சொல்லுன்னு சொல்லி இப்படி சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் அந்த குரானை வாங்கிட்டதுனால ரசூலுல்லாவை தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதனால எனக்கு தான் சொந்தம் ஆயிடுமா? இல்லை, ரசூலுல்லா சொன்னாங்க, நஹனு நஹக்கும் பில் லவாயிர், வெளிப்படையான விஷயங்களை தான் நாம தீர்ப்பளிப்போம். அல்லாஹ் முத்தவல்லி சராயிர், அந்தரங்கங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளி. அப்ப அல்லாஹ் இதுக்கு தான் என்ன பண்றான், இங்க உள்ள ஜட்ஜ்மெண்ட்லாம் பெரிய ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இதற்கு மேல டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கா, அங்கதான் ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். சொல்ல விளங்கிச்சிங்களா? சொல்ல புரியுதா? ஹயர், அந்த அடிப்படையில் இந்த நஜாஷி மன்னர் என்ன பண்ணாரு, அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்கிறாரு, இவங்கள்ட்ட வாதத்தை கேட்கிறார், என்ன வாதம்ண்டு? இவங்க சொல்றா, நாங்கள் வழிகட்டு போய் கடந்தோம், எங்களுக்கு அல்லாஹ் இப்போ நல்ல மார்க்கத்தை கொடுத்துனா, ஆனால் அந்த பாவிங்க எங்களை வாழ விடுறது, சித்திரவதை பண்ணுறாங்க, அதனால நாங்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கோம் உங்கள் நாட்டில் குடியிருக்கிறதுக்கு, அல்லாட மார்க்கத்தை பின்பற்றுது, இவங்க என்ன பண்ண வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க, அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஆதாரத்தை கேட்குறாங்க, இவங்க சொல்றது பொய்யுங்கிறதுக்கு ஆதாரம் தான் உன்ட்ட, அவங்களால ஆதார் காட்ட முடியல, என்ன சொன்னாங்க, அடுத்த கூட்டத்தை கதை எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினானுங்க, வழிகட்டு போயிட்டாங்க, எங்களுடைய முன்னோர்கள் மார்க்கத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, இப்படி தான் சொன்னாங்களே தவிர அவர்களால் முறையான ஆதாரத்தை வைக்க முடியல. இப்போ நஜாஷி மன்னர் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க சொல்றது தான் கரெக்டு. யார் சொல்றது? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தான் தலைமையில் வந்த முஸ்லீம்கள் சொல்றது தான் கரெக்டு. அதனால சொல்லிடுறாங்க, போங்க, நாங்கள் இவங்களை உங்களோட திரும்ப அனுப்பல முடியாது, இவங்க இங்கேயே இருப்பாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டோம்னா அம்ரு இப்னு ஆஸ் ரொம்ப தொங்கிய முகத்தோடு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து மறுநாள் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ அடுத்த ஆயுதம் என்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்குது, மறுநாள் சபைக்கு போகிறாரு. சபைக்கு போய் என்ன பண்ணுறாரு, முதல்ல ராஜ பிரதானிகளுக்கு மந்திரிகளுக்கு பிரபுக்களுக்கு வட்டம் செவ்வகம் சதுரம் இதுக்கெல்லாம் கொடுத்துறாரு. இப்போ மெயினே கவனிக்க போகிறாரு, மெயினியை கவனிக்கிறதுக்கு நல்ல நிறைய அன்பளிப்புகளை மன்னருக்கே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுத்துட்டு, மன்னரே எங்கள் நாட்டு மக்கள் சார்பாக அந்த அன்பளிப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டீங்க, நேற்று மயங்கிட்டீங்க, ஆனால் இவங்க வந்து உங்களுடைய நபி ஈசா அலை இஸ்லாத்தை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, இவங்க உங்களுடைய நபி ஈசா அலை இஸ்லாத்தை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, அது என்னன்னு கேளுங்க அப்படின்ற உடனே உடனே நஜாஷி மன்னர் கேட்கறது, அப்படியா எங்க நபியை நீங்க மட்டும் எங்க அவங்க தெய்வம் தானே, எங்களுடைய தெய்வம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமா பேசுறீங்களா அப்படின்ற உடனே உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாம என்ன பண்றாங்க, சூரத்து மரியம் அப்படியே ஓதி காட்டுறாங்க. சூரத்து மரியமே அதில் ஈசா அலை இஸ்லாத்துல பிறப்பு, அவங்க கருவானது, மரியம் அலை இஸ்லாம் கருவானது உருவானது பிறந்தது எப்படிங்கிறத பூரா அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த சூரத்து மரியம் அப்படியே ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினோடனே அந்த நஜாஷி மன்னர் இப்படி உட்காந்துருக்கிறாரு, அவங்க ஓத ஒரு கண்கள்லேருந்து கண்ணீராக வடியுது, நஜாஷி மன்னர் கண்ணில இருந்து கண்ணீரா வடிது. இந்த சம்பவத்தை இதா சமியு அவர்கள் அல்லாஹ்வுடைய வாதத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்டால் தஃபீலு ஆயுனஹும் பின தமை, அவருடைய கண்கள் கண்ணீரால் வழிந்தோடும். இதா சமியு மா உன்ஜிலைல ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் ஏனால் தரா ஆயுனஹும் தஃபீலு மின தமை, அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், கண்ணீர் சாரை சாரையாக வடிவதை பார்ப்பீர்கள். மிம்மா அரஃபு மினல் ஹக்கு, ஏனென்றால் அதை கேட்டு உண்மையை அவர்கள் விளங்கிக் கொண்டதனால். இதுதான் உண்மை. ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, தேவகுமாரன் இல்லை, அவங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அதிசய பிறவி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத பிறவி தானே தவிர அல்லாஹ்வுடைய மகன் இல்லை அப்படிங்கிற மிம்மா அரஃபு மினல் ஹக்கு, அவர்கள் சத்தியத்தை விளங்கி கொண்டதினால் அவர்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிவதை நவியை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை இறங்குது யாருடைய விஷயத்தை இறங்கிச்சு, நஜாஷி மன்னருடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இன்னைக்கு தராவில் ஓதுனாங்க. இந்த ஆயத்தை ஹயர் அப்படி என்ன பண்றா, அப்படியே அழுகுறாரு. இதை கேட்ட உடனே அந்த சபையில இருந்த பாதிரிமார்கள் சில பேர் அழுவ ஆரம்பிச்சாங்க, அவங்களும் உண்மையை விளங்கி அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுவ ஆரம்பிச்ச உடனே நஜாஷி மன்னர் சொல்றாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தையோட ஜாஃபர் ரலியல்லாஹு கேட்கல, ஒரு சின்ன குச்சி எடுத்தார் கீழே, ஒரு துரும்பு மாதிரி குச்சி எடுத்து, அதாவது இந்த வார்த்தைகளும் ஈசா அலை இஸ்லாத்துக்கு அருளப்பட்ட வார்த்தைகளும் ஒரே ஒளியிலிருந்து உருவானவை, இந்த வார்த்தைகளும் ஈசா அலை இஸ்லாத்துக்கு அருளப்பட்ட வார்த்தைகளும் ஒரே ஒளியிலிருந்து உருவானவைன்னு சொல்லிட்டு அந்த துரும்ப காட்டி சொல்றாரு. ஈசா அலை இஸ்லாம் தன்னை பற்றி என்ன சொன்னார்களோ அதற்கு மேல் இந்த துரும்ப அளவுக்கு கூட இதிலே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்றாரு. சொல்றாரு, அந்த நேரத்தில் இந்த லஞ்சத பொருளையும் எடுத்துட்டு போயிடுங்க, ஏனென்றால் எனக்கு முந்தைய வருவர்கள் என்னுடைய ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா செஞ்சேன், அல்லாஹ் என் ஆட்சியை மறுபடியும் மீட்டு கொடுத்தான், அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் எந்த லஞ்சமும் கேட்கல, அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஒழிப்பதற்காக உங்களிடத்தில் லஞ்சம் பெறுவேனா, இந்த லஞ்சத்தை அவரை தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, நஜாஷி மன்னர் துரத்தி அனுப்பிடுறாரு. இவங்க திரும்பி வந்துடுறாங்க. அதற்கு பிறகு சுமார் 10 ஆண்டுகள் வரை ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமையில் போனவங்க எங்கே இருந்துறாங்க,
அபிஷினியாலே இருந்துறாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, பெருமா அதே நேரத்தில் இங்கே மக்களை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான முஸ்லீம்கள் போயிட்டாங்க அபிஷினியாவுக்கு, இங்கே வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இங்கே முஸ்லீம்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு, இங்கே சித்திரவாதிகள் அதிகமாகிடுச்சு, கொடூரங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிவைத்து, அவங்களோட உயிரை குறிவைத்து நிறைய கொடூரங்கள் அநியாயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அதே மாதிரி தொழுதுட்டு அல்லாட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு துணியை கொண்டு ரசூலுடைய கழுத்தில் போட்டு அப்படியே முறுக்கி நபி ஸல்லல்லாஹு கழுத்தை முறுக்கிறான். முறுக்கினாலே இதை பார்த்துட்டு அபூபக்கர் சித்தீக் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முடிச்சுள்ள இடத்துல இப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு, அட பாவிகளா, தக்குத்துலூன் மை யாபுது இன்னஹு ரப்பி, அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரையா கொலை பண்ணுறீங்க பாவிகளா, நீ நல்லா இருப்பீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர் சித்தீக் ஓடி திட்டி ரசூலுல்லாஹி ஸல்லத்தை விடுவிச்சிடறாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடுவிப்ப கொலை செய்வதற்கும் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் திட்டம் நடந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு என்கரேஜ், ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்துணர்வு ஏற்படும் விதத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் பொழுது அபூஜஹல் வந்து கடுமையான தொழுகுறா, இந்த நேரத்தில் நபிசல்லா இடத்துல கடுமையான சித்திரவதை பண்ணுறான் அபூஜஹல்ன்ற உடனே நபிசல்லாம் தாங்கிக்கிட்டு அல்லாட துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் பண்ண சித்திரவதையை ஹம்சாவுடைய மனைவி பார்த்துடுறாங்க. ஹம்சா ரசூலுக்கு யாருங்க, சின்னப்பா, சின்னத்தா. அதே நேரத்தில் கடுமையான வீரர் ஹம்சா ரஸ்லானுவோ, நல்ல பலமான வீரர், அதுவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, பலமான வீரர், வேட்டையாடுறதுல ரொம்ப திறமையானவங்க, வேட்டையாடுறதுல ஹம்சா ரஸ்லானுவோ ரொம்ப திறமையானவங்க. அவங்க வேட்டைக்கு இப்படி திரும்ப வர்றாங்க, வரும்பொழுது அவங்க மனைவி கேட்குறாங்க, இது என்ன, எப்படி நீங்கள் இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூட பிறந்த அண்ணன் மகன் அவர் பாவம் ஏதோ அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு போய் இப்படி கழுத்தில் துணியை போட்டு முறுக்கிறான் அபூஜஹல், கொஞ்சம் விட்டு அவர் உயிரே போயிருக்கோம், ஏதோ பாவம் அபூபக்கர் ஓடிந்து காப்பாற்றினாரு, அவர் காப்பாற்றினாருங்கிறதுக்காண்டி அபூபக்கரையும் போட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சகிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை வெக்கமா இல்லையா அப்படின்னு அந்த பெண்மணி உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அந்த அம்மா ஹம்சா பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க, அதான் உங்கள் குடும்பத்து பிள்ளை இப்படி சித்திரவதை படுத்துறாங்க, நீ என்னன்னு கேட்க மாட்டீங்களா, போய் உங்கள் கொள்கை வேறையா இருக்கலாம், அவங்க கொள்கை வேறையா இருக்கலாம், என்னன்னு போய் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா என் நேரில் பார்க்குறாங்க. இந்த சித்திரவதையில் பார்த்து ஹம்சாட்ட சொன்ன உடனே ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு வேட்டைக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க தோளில் உள்ள அந்த குண்டை கூட கலட்டல, குண்டு போட்டு அதில் தான் அம்புலாம் போட்டிருப்பாங்க, அந்த அம்பு வில்லுலாம், அதை கூட கலட்டல, அப்படியே என்ன பண்ணாங்க, நேரம் வந்து காபத்துல அவங்கள வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யாருங்க முகமது கழுத்தில் துணியை போட்டு முறுக்குனது? உடனே அபூஜஹல் சொல்கிறாங்க, உடன
கேட்கறது நாதி இல்லாத அனாதை நினைச்சியா, அவர கேட்கறது நாதி இல்ல அனாதை நினைச்சியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என்னுடைய அண்ணன் மகன் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த மார்க்கத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷ அன்ன அஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப முடிஞ்சா என்ன அடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே குறைஷிகளுக்கு அப்படியே கைகள்லாம் விழுந்துருது. ஏன்னா ஹம்சா வந்து கடுமையான கோபக்காரரு, கடுமையான வீரர், அவரை ஏற்றி யார் லேசில் சண்டை போட முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கடுமையான ஆளு, அம்பு எழுதுறதுலையும் வேட்டையாடுறதுலையும் ரொம்ப திறமையான ஆளு. அந்த ஹம்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்ற உடனே குறைஷிகளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா இது, ஏதோ அவசரப்பட்டு உடனே பக்கத்தில் இவன் ஓடுறான், உக்கபா ஓடுறான், வலிது ஓடுறான். ஹம்சா ஹம்சா சரி ஒன்று தப்பாக நினைக்காதீங்க, தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சுங்க, மன்னிக்காது நிற்காது, நான் இஸ்லாத்தை ஏற்றது ஏற்றது தான், இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய எதிரி, முகமது தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, பிரகடனப்படுத்துறாங்க. இந்த ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிடுது, சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஆயிருது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை ரொம்ப பலகீனமானவங்க, அடிமைப்பட்டவங்க, இல்லாதவங்க, இயலாதவங்க, அடிமைகள், இப்படிப்பட்டதான் இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்க. முதல் முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மகாபெரிய வீரருடைய உள்ளத்தை அல்லாஹ் திறந்து அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரரை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டானே, ஒரு சிறிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் சகோதரர்களே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, அதற்குள்ள இன்னொரு பெரிய சோகம் ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னா, அபூஜஹல் பார்க்கிறோம் இப்படியே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பலம் கூடிக்கிட்டே போகுது, இப்படியே விட்டு அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு, அதனால என்ன பண்ணலாம், அவசர அவசரமா ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறான். தாரன் நதுவாவில கூட்டி என்ன பண்றான், நாம வந்து இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணணும், இந்த கூட்டம் முகமதுக்கு எதிராக நடக்கக்கூடிய கடைசி கூட்டமா இருக்கணும், இந்த கூட்டத்தில் முடிவு செய்வோம், முகமதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று. முகமது தீர்த்து கட்டிடணும், இனி குறைசி சொல்லுவோம், அவன் சொல்லுவோம், அபு தாலி சொல்லுவோம், யாருக்கு பயப்பட வேண்டாம், என்ன ஆகுதா பார்த்துருவோம், இதுதான் கடைசி முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கின்றான். அந்த முடிவில் ஒரு மகன், ஒரு மனிதர் முன் வருகின்றார். எப்படின்னு சொன்னால், இப்போதே முகமதை தீர்த்து கட்டுறதுக்கு எதுக்கு நம்ம இத்தனை பேர், 10 பேர் 15 பேர்லாம் சேர்க்கணும், நான் ஒரு ஆள் போதும், நான் ஒரு ஆளே போதும் தீர்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. இவர் யார் அப்படின்னு சொன்னால், மக்காவிலே அபு ஜஹலுக்கு ஈடான மிகப்பெரிய வீரர்,
மக்காவிலே அபுஜஹலுக்கு ஈடான மிகப்பெரிய வீரர். அவர் சொல்றாரு, முகம்மத கொல்றதுக்கு நான் ஒருத்தனே போதும், நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்படுறாரு. அவர் யாருங்க? ஹத்தாபுடைய மகன் உமர் ரதியல்லாஹு. எந்த உமர் வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்களோ, புறப்பட்டு வரும் பொழுது அவங்களுடைய எதிரில் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. ஏற்கனவே சொன்ன ஹப்பாப் இப்னு அரத் அடிமை, ரொம்ப மெலிஞ்சு தோல் உள்ளவங்க, நேற்று சொன்ன அவங்க சம்பவத்தை, ஹப்பாப் ரதியல்லாஹு வர்றாங்க. வந்து உமரை எங்கே போறீங்கன்ற உடனே உமர் சொல்றாரு, முகமதை கொல்ல போறேன், அந்த ஆள் இப்படி பித்தனா பண்ணிட்டு அழைறாரு, நான் ஒரே ஆளை போதும் கொள்றதுக்கு அப்படின்னு கையில் வாளோட வர்றாங்க. வரும்போது ஹப்பாப் ரதியல்லாஹு பார்த்துக்கிறாங்க, அட பாவி ஒரு சொன்னா கண்டிச்சு கண்டிப்பாக செஞ்சிருவாரு. யாரு? உமர் வந்து அவ்வளோ பெரிய வீரர், யார் ஏற்று போரிட முடியாது, சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிருவாரு. அதனால இவர் எப்படியா திசை திருப்பணுங்கிறதுக்கான என்ன பண்ணிடுறாரு, என்னப்பா, ஏன்னா இவங்க இஸ்லாத்தியது யாரும் தெரியாது, உமர் தெரியாது, ஹப்பாபுரம் இஸ்லாத்தியத்தை விஷயம் உமர் தெரியாது. என்ன பண்ணாரு, என்னத்தான் பெருத்தா நீ முகமது அடிக்க போறேன், உன் தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்தியத்துக்குச்சான், முதல்ல அதை போய் கேளுத்தா அப்படின்னு என்ன பண்ண டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா இவருக்கு என்னடா ஒன்றும் வேற வழி தெரியல, எப்படியா இப்போதைக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம நபிஸ்லாத்து தகவல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்டு ஓடி போய் ரசூலுக்கு தகவல் சொல்லுங்க, யார் சொல்லலாம், இந்த மாதிரி உமர் வந்து ஹத்தாபுடைய மகன் உங்களை கொள்றதுக்காண்டி வாளோட வர்றாரு அப்படின்னு ஒன்று நபிஸ்லாத்து சரி வரட்டும் பார்ப்போம், அல்லா என்ன நடந்தோம் பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக உட்காந்துருக்குறாங்க. இந்த நிலையில் உமர் என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. தங்கச்சி வீட்டுக்கு போனா அங்க ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவங்களுடைய தங்கச்சிக்கு குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டில். உமருடைய சத்தம் கேட்ட நடந்து வர சத்தம் கேட்ட உடனே அவங்க ஹுபைப் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓடி போய் ஒரு கதவு பின்னாடி ஒளிச்சுக்கிறாங்க. இந்த அம்மா அவசர அவசரமா அந்த குர்ஆன் பிரதிகளை மறைச்சு வச்சுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே உமர் கேட்கிறாங்க, இப்ப ஏதோ நீ ஓதுற சத்தம் கிடைச்சு என்ன ஓதிக்கிட்டு இருந்தேன், என்ன படிச்சுட்டு இருந்த என்ன தெரியும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா என்ன வேணா சாதிச்சிருவாங்கன்னு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இல்லையா ஒண்ணும் இல்லையா அப்படின்னாங்க, பலாருன்னு அடிக்கிறாங்க, காது ரெண்டா கிழிஞ்சிருந்த அம்மாக்கு. யாருக்கு? சொந்த தங்கச்சி, உமர் ரதியல்லாஹுடைய சொந்த தங்கச்சி ஃபாத்திமா, ஃபாத்திமா பின்த் ஹத்தாப். அப்படியே காது கிழிஞ்சிருது, கிழிஞ்சி ரத்தமா ஓடுது, சொல்லு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னாங்க. உடனே இந்த அம்மா ஆவேசப்பட்டு, ஆமா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், முகமது சல்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், கலிபா சொன்னேன் நீ என்னை கொண்டு அடிச்சு கொள்றாந்தா கொள்ளு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் ஈமான் கொண்டு அதுக்கு என்ன பண்ணுங்கிற அப்படின்ற உடனே அந்த தங்கச்சியினுடைய இந்த ஆவேசமான வார்த்தை உமர்களை அப்படி தடுமாற வச்சிருது. என்னடா நம்ம தங்கச்சி இதுவரை நம்மளை ஏற்று பேசுனது கிடையாது, இப்படி ஒரு அடி அடித்தோன்னு ரத்தம் ஓடுது, அந்த மாதிரி ஒரு அமைதியான பிள்ளை இப்படி எதிர்த்து பேசுது அப்படின்னு அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு அப்படின்ற உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, குர்ஆன் வசனங்கள் எடுத்து காட்டான், இதான் ஓதிக்கிட்டு பாரு அப்படின்ற உடனே இந்த அம்மா ஓதி காட்டுறாங்க. உமர் அதெல்லாம் அப்படியே கேட்குறாங்க, சூரத்து தாஹாவுடைய ஆரம்ப வசனங்கள், இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா ஐயா ஃபாபுதுனி, நிச்சயமாக நான் மட்டும்தான் அல்லாஹ், என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் அப்படிங்கிற வசனத்தை கேட்ட உடனே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, அது எந்த காரணக்காரியமும் தேவையில்லை, எந்த காரணக்காரியம். அப்போ அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், என்ன பண்ணா அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை விசாலமாகிட்டான், இஸ்லாத்தை விசாலமாகிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியா அப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த அம்மா போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பின உடனே குளிச்சுட்டு வர்றாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, ரசூல் நினச்சிட்ருக்காங்க உமர் கையில் வாளோடு வந்துட்டுருக்காருன்னு சொல்லி. உடனே உமர் ரதியல்லாஹு நேராக வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ் அந்த அர்கம் ரதியல்லாஹு வீட்டில் இருக்கிற அந்த கதவை தட்டுறாங்க. நான் இருக்க வழியாக ஒரு சஹாபி பார்த்துட்டு, யார் ரசூலுல்லாஹ் உமர் வந்துட்டாரு, வரச்சொல்ல திறந்து வரச்சொல்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நேராக வந்தாங்க உமர் ரதியல்லாஹுவோ, வந்தோட ரசூலுல்லாஹ் உமர் ரதியல்லாஹு சட்டையை பிடிச்சி கேட்டாங்க, என்ன விஷயம், எதுக்காண்டி வந்த, என்ன கொள்றதுக்காண்டி வந்தியா, என்ன கொள்ளு அப்படிங்கிறாங்க. ஹஜன அஷதல்லா இலாஹ இல்லல்லா அஷதன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே சகோதரர்களே, முஸ்தத்ரக்க ஹாக்கிமுடைய ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் குழுமின சஹாபாக்கள் சந்தோஷத்துல அல்லாஹு அக்பர்னு கத்துனது அப்படியே மக்கா முழுவதும் எதிரிச்சான் சத்தம், மக்கா முழுவதும் சத்தம் எதிரொலிச்சுதான் உமர் ரதியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது. ஏன்னு சொன்னா அன்றைய முந்தைய இரவுல தான் ஹம்சா ரதியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ஹக்கமுடைய மகன் அபூ ஜஹலுக்காவது அல்லது ஹத்தாபுடைய மகனுக்கு ஹத்தாபுடைய மகன் உமருக்காவது நீ ஹிதாயத்தை கொடுத்து இந்த மார்க்கத்தை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கபூல் செஞ்சுக்கிட்டான், உமர் ரதியல்லாஹு அன்ஹு கபூல் செஞ்சு இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை எல்லாம் மேலவங்க செஞ்சான். இதுதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம். மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல்